ஷோ ஆரம்பிக்கும் போது நம்ம ட்வின்ஸ்லாம் வந்தாங்களா லுக்க வச்சு எல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போது எல்லாருக்கும் யார் யார் எப்படி இவங்க கிட்ட என்ன திறமை இருக்குது இவங்களோட வீக்னஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அதை வச்சு தான் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. காம்படிஷனும் டஃப் ஆயிடுச்சு பார்க்கலாம். லாஸ்ட் ரெண்டு ரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ், சந்தோஷம், அழுக, எலிமினேஷன் நிறைய இருந்தது. அடுத்த ரவுண்ட் இன்னும் பரபரப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ரொம்ப கரெக்ட். ஜெகன், தேர்ட் ரவுண்ட் பரபரப்பாக போகணும்னா நம்ம இருவர்கள் எல்லாம் இங்கே வந்து வரணுமா? இல்ல அழகா வரணும் பாருங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அருண் அண்ட் அரவிந்த். அங்கயா எப்படி? நல்லா பயங்கர காம்படிஷன் எல்லாம் டஃப் ஆக போதாமே? அப்படியா? கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டோம்னா என்னடா ஏய், நீங்க இதுல தானே இருக்கிறீங்க? வரப்போறது சாய் சத்யா, சாய் நித்யா. சாய் சத்யா, சாய் நித்யா, உங்க லேடி பக் டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் கூட சூப்பரா இருக்கு. உங்க ரெண்டு பேர்ல யாரு பல் டாக்டர்? ஹ? நீயா? ஃபர்ஸ்ட் நீ பல் டாக்டர்னு ஆவேல படிச்சிட்டு தான் இருக்கீங்க, அதுக்குள்ள வாயில கிளிப் போட்டுக்கிங்களே. தேர்ட் இயர்ல என்ன கிளினிக்ஸ் ஒன்னு. ஓ, அது ஓ நீங்களா பிராக்டிகல்ஸ் பண்ணி போட்டுங்களா? அது இல்ல இல்ல, டாக்டர் கிட்ட தான். டாக்டர் கிட்ட தான் போடு. ஓகே, இது எதுக்காக சொல்றேன்னா, இங்க வந்திருக்க பாய் ட்வின்ஸ்லாம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த பொண்ணு கோவந்து கச்சி வச்சதுன்னு வச்சுங்க, எத்தனை ஊசி போட்டாலும் சரியாகாது. ஓகே, எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட், ப்ளீஸ் கோ அண்ட் டேக் எ சீட். நாம அடுத்து பார்க்க போற ரிட்டையர் அமித் அண்ட் சுமித். இந்த ரெண்டு பேரும் பெங்களூர்லேருந்து வந்துக்கிறாங்க. அதாவது எல்லாரும் இப்படியா தலைகேன்னு மார்க் வாங்கணும்னு ட்ரை பண்ணுவானுங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நிஜத்துலேயே தலைகேன் நிற்பாங்க. என்னையா இன்றைக்கும் தலைகேன் நிற்பீங்களா? நான் பேசுறது பாதி புரியல உங்களுக்கு, அதுதான் ஒரு வசதி. என்ன வேணால் கலாய்க்கலாம். எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட், போய் உட்காருங்க. இருவர் ஷோவில் வந்திருக்க நிறைய ட்வின்ஸ் டெலிவிஷனுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைமர்ஸில், ஸ்டேஜுக்கே ஃபஸ்ட் டைமர்ஸ். அந்த ஃபஸ்ட் டைமர்ஸ்லேயே ஓகே எல்லாம் ஃபில்டர் ஆகி இப்போ உட்காந்துருக்க இந்த ரெட்டையர்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெட்டையர்கள். இவங்கெல்லாம் இங்கே இங்கே வரதுக்கு என்ன காரணம்? அவங்களோட பெற்றோட மோட்டிவேஷன் காரணமா அப்படிலாம் இருக்கலாம். மேபி வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லிக்கலாம், ஏ போய் போய் பண்ணுறாங்கடா, நல்லா பண்ணுங்க, ஏமா சாய் சத்யா, சாய் நித்யா, வாயில் கிளிப்பெல்லாம் போட்டல, போய் எதனா பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு அமைச்சிருக்கலாம். பட் அதை விட ஒரு பெரிய மோட்டிவேஷன் என்ன இருக்கணும்னா, இப்போ இவங்களாம் வந்திருக்காங்க, பட் ஸ்டேஜில் இங்கே இவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜட்ஜ் தேவை. நல்லா பண்ணிங்கப்பா, ஒரு பாயிண்ட் தரேன், சரி சரியாக பண்ணலப்பா, அதை தாட்டி நல்லா பண்ணு அப்படின்னு தட்டி கொடுக்க ஒரு ஆள் இருந்தால் தான் இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க பண்ண முடியும். அந்த மாதிரி தட்டி கொடுக்கவும், ஆறுதல் சொல்லவும், உசுப்பேத்தி விடவும், ஓகே அவங்கள தலை தட்டவும் ரெண்டு ஜட்ஜஸ் வராங்க. இந்த ஜட்ஜஸில் ஒருத்தர் வந்து அருண் விஜய். இவர் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறாரு. அவர்கிட்ட நான் என்ன கேட்க போகிறேன்னா, அவர் யார் மோட்டிவேட் பண்ணா அவரே கேட்போம். மிஸ்டர் அருண் விஜய், வெல்கம் டு தி ஷோ அகைன். ஓகே, என்ன இன்றைக்கி ஏதோ ஒரு சமாதானத்தில் வந்திருக்கீங்க போல இருக்கேன். நிறைய மார்க் கொடுப்பீங்களா? பீஸ் ட்ரெஸ்ஸாக, ஒயிட்லியா? பீஸ் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறதுனால. சரி, ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் மோட்டிவேஷன். உங்களுக்கு எது மோட்டிவேஷனாக இருந்தது? சரி, எல்லாருக்கும் வந்து ஃபேமிலி ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்க சில பேர். என்னோடய வாழ்க்கையிலையும் ஃபேமிலி ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. நிறைய மோட்டிவேஷன் ஃப்ரம் த ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் தான்.
எனக்குள்ள அது எல்லாருக்கும் அது இருக்கணும் ஸோ எனக்குள்ள வந்து இதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்குள்ள ஐ மோட்டிவேட் மை செல்ஃப் ஐ திங்க் தட்ஸ் அ எக்ஸலன்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் நாட் ஃபார் திஸ் ஷோ ஐ திங்க் லைஃப்க்கே செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் ஐ திங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ ஸோ மச் விஜய் ப்ளீஸ் கோ அண்ட் டேக் இஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் அருண் விஜய் அடுத்ததாக வரப்போற ஜட்ஜ் மிஸ் இனியா என்னோட இன்ஸ்பைரிங் ஃபேக்டர் மை மாம் என்னோட அம்மா தான் ஏன்னா அவங்களால தான் நான் இங்கே நிற்கிறோம் இவ்வளோ தூரம் ஐ திங்க் இட்ஸ் வெரி திங் அது நம்ம வாலி சொன்ன மாதிரி அம்மா என்று அழைக்காத உயிர் ஈவன் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் சாங் இல்ல ஐ திங்க் அந்த பாட்டு கேட்காதவங்கலாம் பாட்டு கேளுங்க இல்லாட்டி அந்த பாட்டெல்லாம் எழுதி நம்ம வச்சு டெய்லி ப்ரேயரா கூட பண்ணலாம் நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ சோ மச் இனியா ப்ளீஸ் கோ அண்ட் டேக் யுவர் சீட் இந்த இருவர் நிகழ்ச்சியின் லெவல் 1 ரெண்டு பேரு ஆடிப்பாரு நம்ம எல்லாம் பீச்சில் போய் விளையாடி இருப்போம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இரு ரெட்டையரே ட்வின்ஸ் இதெல்லாம் என்ன ஃப்ரிஸ்பி அப்படி அப்படியே அப்படி ஃப்ரிஸ்பியாக விடணும் இது ரொம்ப ஈஸியாச்சே ஒரு ட்வின் இங்கேருந்து ஃப்ரிஸ்பி போட்டால் அங்கேருந்து ஒரு ட்வின் பிடிச்சிருவார் அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம் அங்கே தானே நாங்கள் ட்விஸ்ட்டே வச்சிருக்கோம் இங்கேருந்து ஃப்ரிஸ்பி எரிய போகிற நம்ம ரெட்டையருக்கு என்ன பண்ணுவோம் ஒரு கருப்பு கண்ணாடி மாட்டுறோம் அந்த கருப்பு கண்ணாடி போட்டால் உலகமே இருட்டாக இருக்கும் யார் எங்கே போகிறா எங்கே போடுறோன்னு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது ஆ இங்கே இருக்கிற ஈஸியாக பிடிச்சிருவாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணுறோம் அவங்க காலில் இந்த ஸ்கியூபா டைவிங் ஃப்ளிப்பரை மாட்டி விட்ருவோம் இதை போட்டு தண்ணியில் பண்ணுறதே கஷ்டம் இதை தரையில் நடக்க முடியுமா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கேருந்து ஃப்ரிஸ்பி ஏறிகிற ரெட்டையர் அங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம் அதை தாண்டி அவர் வரக்கூடாது இங்கே ஃப்ரிஸ்பியை பிடிக்கிற ரெட்டையர் அங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம் அதை தாண்டியும் வரக்கூடாது அவர் இந்த லைனுக்கு வெளியே நின்று ரெண்டு பேரும் இந்த கேமை விளையாடணும் இங்கே ஃப்ரிஸ்பியை பிடிக்கிற நம்ம ரெட்டையர் என்ன பண்ணோம் வாங்கி அவர் அக்கலில் வச்சுக்கூடாது நடுவில் நடந்து வந்து இதோ இங்கே டேபிள் வச்சுக்க பாருங்கள் இந்த டேபிளில் வச்சுட்டு போகணும் என்ன வச்சுருவீங்களா கரெக்டாக வச்சுட்டு போகணும் வைக்காமலாம் பிடிச்சிங்கன்னா பாயிண்ட் கிடையாது ஓகே இதில் முதல்ல வந்துட்டு தலைகீழே நிற்பானுங்க இப்போ தலைகீழே நிற்க முடியாது காலில் தான் நிற்கணும் வரப்போகிறது நம்ம அமேதான் சுமித் ஓங்கச்சி நான் காலை கையிலே நடந்து போகிறேன்னா பண்ணக்கூடாது காலில் நடக்கணும் சரியா ஓகே ஓகே புரிஞ்சுதுல்ல ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆரம்பமே பிரமாதமா இருக்கு ஓகே எனக்கு இன்னும் ஃப்ளோர் தான் நாஸ்தி பண்ணுவாங்க நினைக்கிறேன் இப்போ தான் ஆரம்பித்தோம் ஃபுல்லாக இவங்க ஒரு ஆட்டத்துக்கே இந்த தேய் தேஞ்சிக்குது அடுத்து வந்தா ஏமா சாய் சத்யா சாய் நித்யா பார்த்து நிற்கிறாங்க அதுங்க என்ன தேய்க்கு போதா தெரியல ஓகே எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ளீஸ் டேக் தேங்க் யூ அடுத்து ஃப்ரிஸ்பியை பிடிக்க வரப்போகிறவங்க நம்ம சாய் சத்யா அண்ட் சாய் நித்யா
எனக்கனும் அந்த ஃபிரிஸ்பியை போட்டுக்கிட்டாங்கண்ணா, ஐ மீன் அந்த ஃபிளிப்பரை காலில் போட்டுக்கிட்டாங்கண்ணா, இவங்க கடல் கண்ணி மாதிரியே இருப்பாங்கல்ல. ஆனால் அதுக்கு நீந்தி இப்படி தீரலாம், நடந்தால் பிடிக்கணும். பண்ணுவீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். சாய் சத்யா அண்ட் சாய் நித்யா, இதை போட்டு நடக்க ஈஸியா இருந்துச்சா? ஈஸியெல்லாம் கிடையாது சார். அப்படியா? சொல்லுங்க, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா ஜட்ஜஸ்? சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க டெக்னிக் பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, ப்ரீவியஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திருப்பி ஓடி வந்தார், திரும்பி ஓடி வந்தார். இவங்க ரிவர்ஸ்லேயே போய் கம்யூனிகேஷனும் ஈஸியாக இருந்தது. பட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க. பிகாஸ் ஐ திங்க் அந்த டெக்னிக் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? பின்னாடி போகும்போதே வந்து ஷீ ஸ்டார்டட் த்ரோயிங், ஸோ எனக்கு போகிறப்ப கரெக்ட் ரீச் இருந்துச்சு, கேட்ச் பண்ணி ரீச் இருந்துச்சு. ஓகே, குட். ஸோ நீங்கள் அதை அது நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. ஓ, நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு. அவங்க கரெக்டாக இங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே அடுத்தது வந்துருச்சு, அப்போ கேஷ் ஈஸியாக இருந்தது. ஸோ மொத்தம் நீங்கள் வந்து 8 டிஸ்க் பிடிச்சிருக்கீங்க, பட் அதில் ஒரு ஃபவுல். ஸோ 7 டிஸ்க்ஸ், ஸோ 3 பாயிண்ட்ஸ் ஈச். அடுத்து இந்த ஸ்விம்மிங் ஃபிரிஸ்பியை வந்து பிடிக்க போறது நம்ம அருண் அண்ட் அரவிந்த். அப்படியா? சரி, ஆல் தி வெரி பெஸ்ட். நிஜத்துல சொரா மாதிரியே இருக்கிறார் பாரு. ஏன் சொல்லி நினைச்சு ஏன் நிக்க முடியுமா? அதுல அப்படி நிக்கல முதல்ல இல்ல, கஷ்டம். அது கஷ்டம் என்னப்பா, ஈஸியா இருந்தா ஓடுறதுக்கு கஷ்டம்தான். பட் கோஆர்டினேஷன் அவங்க ஈஸியா கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்லி சொல்லி புரிஞ்சு உடனே கொடுத்தனால எனக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட். ஸ்கூபா டைவிங் பூட் எல்லாம் போட்டு ஃப்ளாப் இது வரைக்கும் மாட்டிருக்கீங்களா? இல்லை 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 இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிருக்கீங்களா? மூவ்மெண்ட்டே முடியல. ஹெவியாக இருக்கா லைட்டாக இருக்கா? இல்லை ஹெவி தான், டான்ஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, கஷ்டப்பட்டு. அப்படியா? ஓகே. ஸோ நல்லா இருந்துச்சு உங்கள் கம்யூனிகேஷன் தான் நினைக்கிறேன். நீ கரெக்டாக இரு 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 போடு போடுன்னு சொன்னது தான் கரெக்டாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சு. மொத்தம் நீங்கள் 9 டிஸ்க் பிடிச்சிங்க. ஓகே ஜி. அதில் 1 ஃபவுல். ஓகே, லைனை தாண்டி வந்துருச்சு. ஓகே. ஸோ டோட்டல் 8. ஸோ 3 பாயிண்ட்ஸ் ஈச். ஸோ 8 × 3 = 24 / 30. ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடினீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததை பார்க்கும்போது. அண்ட் ரெண்டு பேரும் பேசின விதம் நல்லா இருந்தது, லைக் இரு 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 அப்படின்னு. பட் நீங்கள் டேர்ன் பண்ணி திருப்பி வந்து டேர்ன் பண்ணி திருப்பி அங்கே கொண்டு போய் வைக்கும் போது கொஞ்சம் டைம் டிலே வந்தது. பட் மேக்ஸிமம் நம்பர் எடுத்துட்டீங்க. ஓகே ஓகே, வெல் டன். தேங்க்யூ தேங்க்யூ. இவங்க கஷ்டப்பட்டு நீந்தி சாரி நீந்திர மாதிரி நடந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது, அதனால் நீங்களும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துங்க.
ஒண்ணு இல்ல சொல்றதுக்கு நோ பாயிண்ட்ஸ் ஆஹா பாவீங்களா ஒண்ணுமே இல்லையா இது கரெக்ட்டா நீங்க எவ்வளவு யோசிங்க ஓ நீமா இவர் மட்டும் தான் சரியா ரெண்டு பதில் சொல்லிருக்காரோ சரியா கேளுதியா அன்கோதினா அங்க அன்கோ சரியா கேளுதினா ஆவளா அங்க அன்கோவாங்க அருண் விஜய் கேளுங்க லாஸ்ட் டைம் ஐக்யூல நல்ல ஸ்கோர் பண்ணாங்க 40 ஓகே என்ன பண்றது வாழ்வில ஏற்ற தாழ்வு இருக்க தான செய்யும் ஒரு வாடி தலையில நிப்பாங்க ஒரு வாடி கால்ல நிப்பாங்க அந்த மாதிரி தான் We are back on இருவர் இங்க எல்லாமே ரெண்டு இந்த மூளைக்கு மூளை மேலையில நம்ம அருண் விஜய் வந்து ஒரு ஜிகே க்வெஸ்சன் கேட்பார் ட்வின்ஸ் கிட்ட கேட்பார் ஆனா ஒண்ணா கேட்க மாட்டாரு இந்த ட்வின்ஸை நாங்க பிரிச்சிட்டோம் சாய் நித்யா எங்க இருக்காங்க சாய் சத்யா வெளியே இருக்காங்க அவங்க பதில தனியா எழுதி கொடுத்துட்டாங்க நம்ம சாய் நித்யா வந்து இங்க பதில் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சொன்ன பதில் ஒன்னா இருந்தா தான் இவங்களுக்கு பாயிண்ட் சப்போஸ் தப்பான ஆப்ஷன் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன் ஆனா ஒரே ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு பாதி பாயிண்ட் அதாவது அஞ்சு பாயிண்ட் ஒருத்தர் ரைட்டா சொல்லி ஒருத்தர் தப்பா சொல்லியிருந்தா நோ பாயிண்ட் இப்ப நீ கூப்பிடுமா யார கூப்பிட போற வாங்க சாய் நித்யா சாய் நித்யா போன லெவலில் நீங்கள் வந்து மற்ற ரெண்டு கண்டஸ்டன்ஸை விட நீங்கள் கொஞ்சம் கம்மி பாயிண்ட் எடுத்திருக்கீங்க ஸோ இந்த லெவலில் அதை நீங்கள் கேட்சப் பண்ணோம் ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி பாரதிதாசன் எழுதிய புகழ்பெற்ற நகைச்சுவை காப்பியம் எது ஆப்ஷன்ஸ் ஏ குடும்ப விளக்கு பி இரண்ட வீடு இரண்ட வீடு உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது ஆப்ஷன்ஸ் ஏ NH-45 பி NH-47 சி NH-4 NH-45 உங்களுக்கான மூன்றாவது கேள்வி பின்வரும் எந்த படத்திற்காக நடிகர் கமல்ஹாசனுக்கு முதல் தேசிய விருது கிடைத்தது ஆப்ஷன்ஸ் ஏ மூன்றாம் பிறை பி இந்தியன் சி அன்பே சிவம் டி நாயகன் அன்பே சிவம் அடுத்து அவங்க சொன்ன பதிலாம் ரைட் ஆன் செக் பண்ண நம்ம சாய் சத்யா கூப்பிடுவோம் சாய் நித்யா பதில் சொல்லியிருக்காங்க உங்கள் பதிலுக்கு மேட்ச் ஆகாதான் பார்ப்போம் ஏன்னா இந்த லெவலில் நீங்கள் ஸ்கோர் பண்ணோம் உங்களுக்கு கேட்கப்பட்ட முதல் கேள்வி பாரதிதாசன் எழுதிய புகழ்பெற்ற நகைச்சுவை காப்பியம் எது சரியான விடை இரண்ட வீடு ரெண்டு பேரும் ஒரே பதிலை சொல்லியிருக்கீங்க ஸோ 10 பாயிண்ட்ஸ் இரண்ட வீடு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா சார் ஏதோ ஃப்ளூக்ல தான் சொல்லிக்கிறாங்க தெரியல ரெண்டு பேரும் அதை விடுங்க தெரியல பட் கரெக்டாக ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது சரியான விடை NH-45 அதை வந்து சாய் நித்யா கரெக்டாக சொல்லியிருந்தாங்க ஆனால் சாய் சத்யா NH-4 படம் பேரை சொல்லிட்டாங்க ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு நோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேட்கப்பட்ட மூன்றாவது கேள்வி பின்வரும் எந்த படத்திற்காக நடிகர் கமல்ஹாசனுக்கு முதல் தேசிய விருது வழங்கப்பட்டது அதற்கான சரியான விடை மூன்றாம் பிறை அது வந்து சாய் சத்யா நாயகன் சொன்னாங்க அஃப்கோர்ஸ் அவருக்கு அதுக்கும் கிடச்சிருக்கு பட் முதல் கிடைச்சது வந்து மூன்றாம் பிறைக்கு தான் பட் சாய் நித்யா அன்பே சிவம்னு ஒரு லேட்டஸ்ட் ஃபிலிமை சொல்லிட்டாங்க அது எப்படி அதை கெஸ் பண்ணீங்க அன்பே சிவத்தில் கிடைச்சதா அவருக்கு அன்பே சிவத்துக்கு கிடைக்கல அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் க்ளோஸான படத்தை வந்து சொல்லிட்டாங்க இல்ல இல்ல மேக்கப்ல பயங்கர போட்டு வருவார்ல சரி கொடுத்துருப்பாங்க இவங்களா தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே ஸோ இந்த க்வெஸ்சனுக்கும் மதிப்பெண்கள் எதுவும் கிடையாது இனியா டோட்டல் ஸ்கோர் Only one right answer. So 10 on 30. 10 points. Sai Satya, Sai Nitya. Don't worry. அடுத்து ஒரு லெவல் இருக்கு. அதுல ஸ்கோர் பண்ணுங்க. சுமாலி அடுத்து நம்ம யாரோட மூளையை கூப்பிடுவோம் அரவிந்தோட மூளையை கூப்பிடலாம் வாங்க அரவிந்த் அரவிந்த் சார் ரெடியா இருக்கீங்களா ஆ ஓகே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கிரிக்கெட் மட்டை எந்த மரத்தால் தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் ஏ வில்லோ மரம் பி தேக்கு மரம் ஏ வில்லோ மரம் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி நீரில் எத்தனை சதவீதம் அளவு ஆக்சிஜன் உள்ளது ஆப்ஷன்ஸ் ஏ 88.9% பி 88.7% சி 88% 75% 88 ஓகே ஆப்ஷன் சி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஏ 1984 பி 1980 சி 1986 டி 1982 1982 அந்த
ஆப்ஷன் இருக்குதா பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே அருண்ட கூப்பிடலாம். ஓகே அடுத்து அருணோட பதில் என்னவா இருக்கும்னு செக் பண்ணலாம். வாங்க அருண். அருண் அரவிந்த் வந்து நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்கன்னு ரொம்ப யோசித்து அப்படியே மெடிடேட் பண்ணிடலாம் ஆன்சர் சொன்னார். பார்க்கலாம் ரெண்டு பேரோட பதிலும் ஒன்றா இருக்கான்னு. உங்களுக்கு கேட்கப்பட்ட முதல் கேள்வி, கிரிக்கெட் மட்டை எந்த வகை மரத்தால் தயாரிக்கப்படுகிறது? அருண் உங்களோட ஆன்சர் என்ன இருந்துச்சு? தேக் மரம் நான் சொன்னேன். ஓஸ் அங்கேயே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தேக்கு மரம் சொன்னீங்க, அவங்க வில்லோ மரம்னு சொன்னாங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு மதிப்பெண் எதுவும் இல்லை. உங்களுக்கு கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி, நீரில் எத்தனை சதவீதம் அளவு ஆக்சிஜன் உள்ளது? என்ன பதில் சொன்னீங்க அருண்? 88.0. நீங்கள் சொன்ன பதில் 88.7 அண்ட் அரவிந்த் சொன்ன பதில் 88%. ஆனால் சரியான பதில் 88.9%. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கும் மதிப்பெண்கள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு கேட்கப்பட்ட மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? அதற்கான சரியான விடை நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அருண்? 1986. சரியான விடை 1986. ஆனால் அரவிந்த் வந்து 1982. நீங்கள் அதை தான் சொல்லியிருப்பீங்கன்னு ரொம்ப சிந்திச்சு சொன்னார். பட் இந்த க்வெஸ்சனுக்கும் மதிப்பெண்கள் எதுவும் கிடையாது. இனியா டோட்டல் பாயிண்ட்ஸ் புரிவிக்கணும். ரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ ரெட் பிளட் கார்பஸ்கள், பி ஹீமோகுளோபின். ஏ ரெட் பிளட் கார்பஸ்கள். யுவர் செகண்ட் க்வெஸ்சன், டெல்லி நகரம் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ யமுனா, பி சரஸ்வதி, சி கங்கை. என்ன நாக்க வெளியே விடுற, நான் கொத்த போறியா? ஐ கெஸ் கங்கா. ஐ கெஸ் கங்கா. அதன ஆப்ஷன்மா சி. ஆப்ஷன் சி. யுவர் தேர்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்காக வழங்கப்படும் அர்ஜுனா விருதின் பரிசு தொகை எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் ஏ 2 lakhs, B 3 lakhs, C 4 lakhs, D 5 lakhs. 4 lakhs. அமித் கோப்லா. சுமித் இங்க பதில் சொல்லிட்டாரு. அமித் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் அமித். ஏனா சரியா கேளுதியா? அன்கோதினி. ஆ அன்கோதினா. அங்க அன்கோ. எட்மூர் சரியா கேளுதினா. அவளா அங்க அன்கோவாங்க. அருண் விஜய் கேளுங்க. அமித், சுமித் has given the answers. Let's check of the answers whether it's right or wrong. உங்களுக்கு கேட்கப்பட்ட முதல் கேள்வி, ரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன? The right answer is hemoglobin. You had told the right answer. Amit கரெக்ட்டா சொல்லியிருந்தாரு, பட் சுமித் வந்து red blood corpuscles னு சொல்லிருக்காரு. Give him a knock on his head. Okay. உங்களுக்கு கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி, டெல்லி நகரம் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? அதற்கான சரியான விடை யமுனை. ஆனா ரெண்டு பேருமே கங்கைன்னு ஒரே தப்பான பதில சொல்லிருக்கீங்க. சோ 5 பாயிண்ட்ஸ். பரவாயில்ல. கேப்டன் இந்தியா கேப்டன் என்ன சொல்ல? இந்தியா கேபிட்டல் டெல்லி. நீ சொல்ல டெல்லி. பரவாயில்ல, கங்கா சொல்ல நினைச்சேன். ஓகே. உங்களுக்கு கேட்கப்பட்ட மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்காக வழங்கப்படும் அர்ஜுனா விருதின் பரிசு தொகை எவ்வளவு? ரைட் ஆன்சர் இஸ் வாட் அமித் செட், 5 lakhs. பட் சுமித் 4 lakhs சொல்லி தப்பான பதில கொடுத்திருக்காரு. சோ இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஒரு ரவுண்ட் ஃபிகர் சொல்ல மாட்டியா? அது என்ன 4, 3, 5 னு சொல்ல வேண்டியதானே? சொல்றது ஃப்ளூக்கு. முட்டா. சரி பா. சோ இனியா சொல்லுங்க பாயிண்ட் எவ்வளவு இனியா? 5 1 30 5 5 பாயிண்ட். இதுக்கு நீ ஒரு 10 வாடி தலையேன்னா கூட கஷ்டம் தான். வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியாச்சா? இல்ல एक्चुअली லாஸ்ட் டைம் IQல நல்ல ஸ்கோர் பண்ணியாச்சு. 40 இல்ல 40. ஆ யூ காட் 40 பாயிண்ட்ஸ் அதான் வாங்குனாங்க. அமேசிங். ஓகே, என்ன பண்றது, வாழ்வில ஏற்ற தாழ்வு இருக்கதானே செய்யும். ஒரு வாட்டி தலைகை நிற்பாங்க, ஒரு வாட்டி காலில் நிற்பாங்க, அந்த மாதிரி தான். எனிவே போங்க அடுத்த லெவல். ஓகே நெக்ஸ்ட் லெவல் டூ வெல்
இருவர்ல ரெண்டு லெவல் முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெட்டையரோட பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அமித் அண்ட் சுமித் 27+5 32, சாய் சத்யா சாய் நித்யா 21+10 31, அருண் அண்ட் அரவிந்த் 24+0 24. ஓகே, ஸோ அருண் அரவிந்த் தான் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. டோன்ட் வரி, நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் அதெல்லாம் ஸ்கோர் பண்ணலாம். நான் வந்து டிப்ஸ்லாம் தரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துங்க. ஐ வுட் கோன் ஸ்பீக் டு தம். The song was changed pretty fast, but adhan task e adhu sapho acha acha aanam kanva acha acha duda maga maga duda hey hey rendu perum start panna vidham and the steps nalla irundhadu pa 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 na ellarkum theriyum neenga vandu nalla aaduvinga b-boying hip hop unga body liye and the style irukku but enna na innum konjam the folk la vandu we expected something. Back on இருவர் இங்க எல்லாமே ரெண்டு. இது மூணாவது லெவல்ல இருக்கோம். இந்த மூணாவது லெவலுக்கு பேரு சிபாலி, தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ரெட்டவாலு சேந்தா தூளு. ஓகே, இதுல வந்து எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெண்டு லெவல் முடிஞ்சிருக்கு, அதாவது விட்ட பாயிண்ட்ஸ்லாம் இந்த லெவலில் பிடிக்கலாம். ஓகே, ஆல் ரெட்டையர்ஸ் ரெடியா இருக்கீங்களா? சோ ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? இங்கி பிங்கி பாங்கி பாட்டு கூப்பிடலாம். யாரை கூப்பிடலாம் சொல்லுமா? அருண் அரவிந்த் கூப்பிடலாமா? அப்படியா, பிடிச்சிருக்காங்க அவங்கள. சரி வாங்கப்பா, அருண் அரவிந்த் நீங்களே வாங்க. அருண் அரவிந்த், இப்போ என்ன பண்ண போறீங்க? ஸோ அடாப்டிவ் மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணணும். மியூசிக் ஏற்ற மாதிரினா? ஓ, ரேண்டமாக மியூசிக் வரும். ரேண்டமாக கொடுப்பாங்க. ஓ, நம்ம கிரியேட்டிவிட்டி மியூசிக் ப்ளே பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஆடுவீங்க. ஆமாம். ஆடுவீங்களா நீங்கள்? ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் உன் மியூசிக் போகிற டக்குனு ஆடுவீங்களா? ட்ரை பண்ணுறோம். பண்ணுறீங்களா? அடிச்சு டக்கு டிஸ்க் டச்சு டிஸ்க் டக்கு கிஞ்சது போ, ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். எனிவே ஆல் தி பெஸ்ட், ஆடுங்க. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? நானே இந்திரன், நானே சந்திரன், பிறந்த ஊருக்குள்ள சூரியனை போல் சுத்தி வருவேன். என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கா. அந்த நேரம் வந்தி நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. ஓவானம் தீண்டி வந்தாச்சு அப்பாவின் திட்டு எல்லாம் சீட்டடிப்போம் தம்மடிப்போம் தண்ணியத்தான் கலந்தடிப்போம் பசு மட்டும் எடுக்க மாட்டோம் நாங்கள் பஸ்ஸுல தான் தொங்கிடுவோம் ட்ரெயினிலையும் பத்திடுவோம் டிக்கெட்டை மட்டும் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ ஒரு நாளில் ஆசை அண்ணனோட உயரத்துக்கு உயரணும்னு இல்லாமல் குனிஞ்சி குனிஞ்சி உங்கள் உயரம் ஒரு டயத்தில் நீங்கள் அப்படியே தரைக்கே போயிடுவீங்கன்னு நினச்சேன் நான். அருண் விஜய் சொல்லுங்கள். அருண் அரவிந்த், காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கு. தேங்க்யூ.
ஸோ உங்களோட அடாப்டியூன் டான்ஸ் வந்து என்னென்னா நான் சாங்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆச்சு. ஆமாம் அது பார்த்தேன். பிகாஸ் உங்களுக்கு டைமே இல்லை, ஏன்னா ஹார்ட்லி 5 செகண்ட்ஸ்க்குள்ள இல்லை டக்குன்னு மாறிச்சு அது பார்க்க முடிஞ்சது. பட் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே கொஞ்சம் தான் டைம் எடுக்கணும், ஒரு ஒரு 3 அட்லீஸ்ட் ஒரு டக்குன்னு மாறிச்சுன்னா கொஞ்சம் டைமில் உடனே எடுத்துடணும். ஓகே, ஒரு 2-3 பாட்டு மிஸ் பண்ணிங்க, பட் அதே சமயத்தில் நீங்கள் அந்த சைட் அடிப்போம் தம் அடிப்போம் அந்த பாட்டுக்கு சிங்க் பண்ணிங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் காதல் வைபோகமைக்கும் நல்லா சிங்க் ஆகிட்டிங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் திணறினிங்க, பிகினிங் வந்து கோஆர்டினேஷன் தப்பு தப்பாக தான் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் பிடிச்சிட்டிங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் நீங்கள் பிடிச்சிட்டிங்க. அண்ட் எக்ஸ்பிரஷன் வாஸ் வெரி நைஸ் போனி. இப்போது அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்பிரஷனில் போயிட்டார். யார் ஒரு கை எப்படிலாம் பண்ணுறாரு நீங்களா? ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷனில் போயிட்டீங்க, தட் வாஸ் நைஸ். அப்புறம் ஏன் அந்த டைலாக் டைலாக் அப்போ ஆடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பெரிய டைலாக் வருது இல்லை, அது அடிச்சுக்கிட்டே நின்றுடுவோம். பார்த்தோம் டைலாக் 2 செகண்ட்ஸில் வந்து நின்றுடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் அது கண்டிவாயிட்டே இருந்துச்சு. அதனால பம்ப் அடிச்சுனே பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பண்ணிடலாம் சார். சரி, ஏதோ நீங்கள் எக்ஸ்பிரஷன் பண்ண போறீங்க நினச்சிட்டு இருந்தேன், சரி டைலாக் சிங்க் பண்ண போறீங்கன்னு. பட் ஜெகன் சொன்ன மாதிரி அதே மூமெண்ட் போய்கிட்டே இருந்தேன். மச்சான கட்டிப்பிடிக்க போகிறதுக்குள்ளே அடுத்த சாங் டக்குன்னு அப்படியே மாறிடுச்சு. பட் தி சாங் வாஸ் சேஞ்ச்டு ப்ரிட்டி ஃபாஸ்ட், பட் அதான் டாஸ்கே. பட் இந்த இதில் யூ டிட் யுவர் பெஸ்ட், நல்லா இருந்தது. பட் பிகினிங் கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரியா? என்ன ஒரு 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 5-6 ஸ்டெப்பு ஃபார் ஃபோக்கு, ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஃபார் வெஸ்டர்ன், அந்த மாதிரி சில சில டயலாக்ஸ் வந்துட்டு அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் பேசிக் திங்ஸ் ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணிக்கலாம், இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரிப்பரேஷன். ஸோ குட் ஷோ, நல்லா இருந்தது. ரெண்டு பேருக்கும் ரொமான்ஸ் ஃபீல் நல்லா வரும் போல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸா ஜோடி தான் சரியில்லை. ஆமா ஆமா, போனி போ அந்த பாட்டில் வந்து நல்ல ஃபீலோட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணியாச்சு. அந்த பஸ்ல போற மாதிரி அந்த ஐடியா, சீக்கிரம் தோளில் கை வை தோளில் கை அப்படி, அது ஒன் த ஸ்பாட்டில் பண்ணால் நல்லா இருந்தது. அப்புறம் ஒருத்தர் ஃப்ரெண்டில் ஒருத்தர் பின்னாடி இருந்து ஆடும் போது அதை பார்த்து ஆடுறது அந்த அது நல்லா இருந்தது கோஆர்டினேஷன். தேங்க்யூ மேம். நடுவில் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு, பட் டைலாக் வெர்ஷன் வரும்போது ஆடிட்டே இருந்தீங்க. அதில் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த டைலாக் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி அப்படி பாஸ் கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும், சும்மா ஆடிட்டு இருக்காமல். ஸோ அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தோணிச்சு. மற்றபடி ஓவரால் வாஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். இந்த ரெட்டவாலு சேர்ந்தாதோ உள்ள அருண் அண்ட் அரவிந்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், இன்னும் ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஆவரேஜாக தான் பண்ணிக்கணும் நம்ம ஜட்ஜ் சொல்லிட்டாங்க. அடுத்து வரவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். போங்க உட்காருங்க. தேங்க்யூ. அடுத்து வாலுத்தனம் பண்ண வரப்போறது சாய் சத்யா அண்ட் சாய் நித்யா. என்னம்மா அவங்க உங்களுக்கு சீனியர்ஸு, அவங்களே தத்திங்க போடுறாங்க, நீங்கள் கரெக்டாக ஆடுவீங்களா? அடாப்டிவ்லாம் பண்ணியிருக்கீங்களா காலேஜில்? இல்லை இல்லை, ஃபஸ்ட் டைம். அப்படியா? உங்களுக்கு டான்ஸ்லாம் பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? அப்போ நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. Wow, 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 எனக்கு பாப்பா புதுசா பொம்மை கேப்பா கொஞ்சம் பக்கத்தை காணும் குளிச்சு பார்த்தேன் நைட்டை காணும்
ராம் கோபால் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். கடலாக ஆன்பத்தி கொஞ்சம் நடிக்கிறது. தூய்மையான நண்புக்கும் மலை என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பஜா ஜச்சு நான் சைதா பேட்ட கொக்கு, ஜாம் பஜா ஜச்சு நான் சைதா பேட்ட கொக்கு. சாய் சத்யா, சாய் நித்யா, ரைட் வலது கை நீட்டுங்க. ஓகே, இப்போ லெஃப்ட்டு போங்க, போங்க சொல்லுங்க. சொன்னீங்களா ஹைவே சிக்னல் நிற்கிற டிராஃபிக் போலீஸ் மாதிரியே இருக்கிறீங்க. போய் நின்ட்டீங்கன்னா வானவே வானா, யாரும் வந்து உங்களை லாரி அடிக்க மாட்டாங்க. என்ன அருண் விஜய், என்ன சொல்கிறீங்க? ஆ, அது கரெக்ட் தான், அதே மாதிரி தான் இருக்குது. சாய் சத்யா, சாய் நித்யா, பின்னி பெடல் எடுத்துட்டீங்க, சூப்பர். எக்ஸ்பிரஷன்ஸ், ஏன்னா நாங்கள் ஒரு ரெண்டு ரவுண்டுக்கு முன்னாடியே நம்ம இந்த அடாப்டியூன்ஸ் பார்த்தோம். பட் ஐ திங்க் அந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. யூனோ ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் வந்து பாட்டு போட்டோடனே யூ ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் உடனே எடுத்துட்டீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களோட குவார்டினேஷன், நீங்கள் டக்குன்னு அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் குவார்டினேட் பண்ணது, நல்ல சிங்க்கு ஒவ்வொரு பாட்டுக்கும். ஏன்னா நிறைய ஸ்டைல்ஸ், வெஸ்டர்ன் வந்துச்சு, திருப்பி வந்து ஷக்கீரா பாட்டு, ஐ ரியலி என்ஜாய்ட். டக்குன்னு உடனே ஒரு ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் பின்னாடி போய் ஆடினது வாஸ் வெரி நைஸ். அப்புறம் அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் உடனே ரெண்டு பேரும் பண்ணது அந்த ஒரு கிளாசிக்கல் மூமெண்ட். அண்ட் அப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும், அதுக்கு வந்தோடனே ஒரு குத்து, அப்புறம் பல்லையில் காக்கி, ரெண்டு பேரும் உடனே, தட் இஸ் வெரி நைஸ். அதாவது ஸ்பான்டேனிட்டி, அதான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ப்ரிப்பேர் பண்ணணும், ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கோங்க, இது வந்தால் இது இப்படி பண்ணலான்னு சொல்லி. அது உங்களுக்குள்ளே அந்த குவார்டினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஐ லைக் யுவர் ஸ்டைல், அப்புறம் எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் அந்த கோபால், அது எப்படிமா டக்குன்னு பிடிச்சிட்டிங்க ரெண்டு பேரும் வந்து. அதை அம்மாவோட ஃபேவரட் டயலாக், அம்மாவோட ஃபேவரட் டயலாகா? ஸோ ரெண்டு பேரும், ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே டக்குன்னு அந்த பாட்டு ஸ்லோ மோஷன் ஆனோம், ரெண்டு பேரும் ஸ்லோ மோஷனில் பண்ணது வெரி நைஸ். ஸோ குவார்டினேஷன், உங்கள் காஸ்டியூம்ஸ் அண்ட் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன், இந்த அடாப்டியூனுக்கு கரெக்டாக அடாப்ட் பண்ணி நல்ல டான்ஸ் கொடுத்தீங்க, எங்களை என்டர்டெயின் பண்ணீங்க, வெரி நைஸ், கீப் இட் கோயிங். நியா மேம், இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் கேர்ள்ஸ், ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, அதே மாதிரி ஃபினிஷிங்கும் நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணுற விதம், அந்த ஸ்டெப்ஸ் நல்லா இருந்தது. அது மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போதும் அந்த டேர்னிங்கில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தது, நல்ல சிங்க்ரனைசேஷன், நல்ல கோஆர்டினேஷன், மூமெண்ட்ஸ் நல்ல கிரேஸ்ஃபுல்லாக, நல்ல ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனோடு பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து கொரியோ பண்ணி வச்சுருந்தீங்க போல், அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களா? இல்லை, அந்தந்த ஸ்டைலுக்கு இது இந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தோம். பட் க்ரியேட்டிவான நிறைய ஆன் த ஸ்பாட்டில் ஸ்பான்டேனியஸாக நிறைய ஸ்டெப்ஸு கூட பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. காஸ்டியூம்ஸ் நைஸ், ஓவரால் இட் வாஸ் நல்ல ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தது. வெல் டன். சாய் சத்யா, சாய் நித்யா, குட் ஷோ. ஓகே, இப்போ உட்காருங்க, நம்ம ஃபைனல் ஸ்கோரில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிட்டு அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வர போறது அமித் அண்ட் சுமித். அமித் அண்ட் சுமித், அமித் அண்ட் சுமித், உங்களுக்கு இது ஈஸியா வரும்ல, நீங்க டான்சர்ஸ். பட் இஸ் இட் ஈஸி டு டு அடாப்ட் டியூன்? ஐ டோன்ட் திங்க் சோ, லைக் வி டோன்ட் திங்க் சோ. அப்படியா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம். பட் யூ நோ டான்ஸ் வெல், பட் வாட் அபௌட் अदर ஸ்டைல்ஸ்? நீ டப்புன்னு எதனா பண்ணா காலை திருப்பி வச்சு ஊட்ட ஆரம்பிச்சிருவியா? நைஸா, நீ வச்சுக்கிறேன். ஓகே, எனிவே, ஆல் தி பெஸ்ட். வா 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 வா.
தெரியும் பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோக்கில் வந்து வி எக்ஸ்பெக்டட் சம்திங். ஏன்னா எப்போ அந்த குத்து நம்பர் வந்து குத்து டான்ஸர்னு வரும் போதெல்லாம் ஐ எக்ஸ்பெக்டட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா இன்னும் குத்து போடுவீங்க போல் இருக்கு. நம்ம வி வாண்டட் டு சி யூ அட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஏன்னா பாடியில் வந்து ஆல்ரெடி யூ ஹேவ் அ வெஸ்டர்ன் ஸ்டைல். ஏன்னா இங்கே ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்கள் பேசுறது வாக் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. பட் அந்த குத்துன்னு வரும்போது நம்ம ஒரு பாட்டுனும் போது டக்குன்னு இறங்கிடணும். இன்னும் அந்த பாடி லாங்குவேஜே அப்படியே மாறி பண்ணணும். தட் ஸ்டைல் ஐ எக்ஸ்பெக்டட். ஏன்னா நீங்கள் ஆல்வேஸ் யூஆர் குட் டான்ஸர்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த அடாப்டியூனில் நான் எதிர்பார்த்தது என்னென்னா சரி குத்து நம்பர் போட்டால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் தான் பண்ணேன். ஒரு நடுவில் வந்து அந்த பப்பார பப்பரப்பான்னு ஒரு எடுத்தீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஐ எக்ஸ்பெக்டட் மோர் அந்த ஸ்டைல். ஏன்னா பிகாஸ் ஆஸ் யூ ஆர் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் நான் மற்றவங்கள்ட்ட நான் அது எதிர்பார்க்க முடியாது. பட் உங்கள்கிட்ட நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எதிர்பார்க்குறேன். அண்ட் தட்ஸ் தி ஒன்லி திங் ஐ எக்ஸ்பெக்டட் அண்ட் ஐ டென்ட் get that fully in here. ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த அந்த குத்து நம்பர் பிகாஸ் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளம். பட் மியூசிக்கு லாங்குவேஜ் இல்லையே. மியூசிக் ரிதம் கேட்டவுடனே நம்ம ஆடிடலாம். We tried to catch but it was too fast. Actually we are just professional hip hop dancers, not dancers. Not freestyle dancers. அதான் ஹிப் ஹாப் டான்சர்ஸ். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸும் பார்க்கலாம். பேசி இப்போ ஹிப்ஹாப் பி பாயிங் எதாக இருந்தாலும் ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் என்ன இருந்தாலும் பட் இங்கே வந்து வி கேன் ஐ வாண்ட் டு சி டிஃப்ரென்ஸ் யூனோ அட்லீஸ்ட் கிவ் அட்டெம்ப்ட் அதை லேர்ன் பண்ணுறதுக்கான அட்டெம்ப்ட் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குதான்னு தான் பார்த்தேன். மற்றபடி அந்த ஹெட் ஸ்பின் சூப்பர்.
ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட லெவல் ஆஃப் டான்ஸிங் நான் சொன்ன மாதிரி ஜெகன் நம்மளோட இருவர் ஷோலேயே வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹைலைட் பிகாஸ் யூ டேக்கன் இட் டு ஒன் லெவல் ஸோ உங்கள்கிட்ட இன்னும் ஜாஸ்தி எதிர்பார்ப்போம் ஸோ மற்ற கண்டஸ்டை விட ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே நீங்கள் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் சாங் வோ 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 அதில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணது கோஆர்டினேஷன் வாஸ் வெரி நைஸ் இவன் தோ அது அது ரொம்ப அழகாக இருந்தது போத் யோர் கோஆர்டினேஷன் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அந்த தெய்வ திருமகளில் வந்து டக்குன்னு அந்த பாட்டு வரும்போது ரெண்டு பேரும் அந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி நடந்து வந்தது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பட் என்னென்னா எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்களோட ஃபோக்கு என்னால் பார்க்க முடியல அப்படின்றது தான் பட் இன்னும் ஃபர்தராக வர ரவுண்ட்ஸ்லேயோ ஐ வாண்ட் டு சி ஆல் இன் ஃபோக் நம்பர்ஸ் ஸோ பிகாஸ் வி ஹவ் சீன் இனஃப் நீங்கள் உங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட்ஸ் உங்கள் எல்லா ஸ்டைலும் பார்த்துட்டோம் பட் ஃபோக்கில் இன்னும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் கீப் இட் கோயிங் குட் ஷோ ஷோ வில் டு இட் யா மேம் யுவர் எனர்ஜி அண்ட் ஸ்டைல் வாஸ் சூப்பர் பட் ஃபோக் ஸ்டெப்ஸ் வரும்போது ஓரளவுக்கு தான் மேட்ச் பண்ணேன் And Deva Thirumagal and the song on that and the Chinna Kolandai Madre, you acted with that child features like adu nalla irundhathu a front la vandha kutti kuttiya or mari cute ana expressions this is not up to the level because we expect more from you and you need to cover up in the next round you know better adutha round la nalla padiya pannom okay va all the best thank you we never did this adapt tune anywhere else this is the first time we did so We'll try and make it. No, for the first time it was really good. Only thing is we expect a lot. Yeah, sure. That's one thing. What do you think? As you... We'll match up to your... As you people are dancers, no? We expect that you people know every kind of basic of dance forms. That's why... other than no problem. That's okay. Amit Sumit, you come to Summa, you can tell me. You don't dance. No. Acting, okay, singing, you can go to Tamil. தமிழ் கத்துக்கிட்டீங்களா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வருவோம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுற சார் என்ன பண்ற நீங்க எல்லாம் பண்ணதுனால உங்களுக்கு பிரேக் பண்ண போறோம் நீங்க என்ன பண்றீங்க தலையே நிக்கிறீங்க நின்றுட்டு நான் பிரேக்னு சொல்லும்போது காலை வச்சு அப்படி பிரேக் பண்றீங்க பண்ணுவீங்களா பக்கத்துல வாங்க இது வேந்தர் டிவியின் நிறுவ நீங்க எல்லாமே ரெண்டு இப்ப அவங்க சொல்ல போறாங்க ஒண்ணு உங்களுக்கு ஒரு சின்ன இடைவேளை நாட் டு மெயின்டைன் தி செகண்ட் ரேங்க் ஆர் கோ பிலோ தட் ஸோ நீங்கள் வந்து அதே இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ ஐ வி வாண்ட் அ ஸ்டெப் அஹெட் ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த இன்னும் வேறு ஸ்டைல்ஸ் உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் 47 வந்திருக்கு ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க இப்போ இதில் யாரை வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க We are back on இருவர் எல்லாமே ரெண்டு நம்ம ட்வின்ஸ் மூணு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க ஓகே உங்களுக்கு வழக்கமாக ஷோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நவ் இட்ஸ் த ஃபினாலே இந்த மூணு பேரில் ஒருத்தர் பெஸ்ட் ட்வின்ஸ் ஆஃப் த வீக் இந்த மூணு பேரில் ஒருத்தர் டாடா பாபாய் ஃபேன்ஸ் அது யாரு அப்படின்னு சொல்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் அருண் விஜய் அண்ட் மிசேனியா எஸ் ஜூரிஸ் ஃபஸ்ட்டு ரெட்டவாலு சேந்தா தூளு அதுக்கான பாயிண்ட் சொல்லுங்க தென் டூ த ரெஸ்ட் ஓகே இனியா அமித் சுமித் 15 பாயிண்ட்ஸ் சாய் சத்யா சாய் நித்யா 29 பாயிண்ட்ஸ் அருண் அரவிந்த் 23 points இங்க எல்லாருமே யோசிக்கலாம் என்ன அமித் சுமித் சூப்பர் டான்சர்ஸ் அவங்களுக்கு என்ன இவ்வளோ கம்மியான பாயிண்ட்டுன்னு இங்கே என்னென்னா அடாப்டியூன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பட் த திங் இஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷோ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அந்த அதே ஸ்டைல் தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இப்போ இப்போ நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ஆடுறாங்க நாங்கள் வி குட் சீ தி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இப்போ அவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா விஎஸ் சீன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பட் நான் உங்கள் இன்ட்ரோ ரவுண்ட்லேயே உங்களோட பெஸ்ட்டை பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருக்கான்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க தான் நம்ம சொல்லுவோம் நாட் டு மெயின்டைன் த செகண்ட் ரேங்க் ஆர் கோ பிலோ தட் ஸோ நீங்கள் வந்து அதே இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ ஐ வி வாண்ட் அ ஸ்டெப் அஹெட் ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த இன்னும் வேறு ஸ்டைல்ஸ் உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் தட்ஸ் தி ஒன்லி திங் இந்த ரவுண்டில் உங்களுக்கு கம்மியான பாயிண்ட்ஸ் கிடைச்சதுக்கு ஸோ லெட்ஸ் சி ஓவரால் பாயிண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சாய் சத்யா சாய் நித்யா லெவல் 1 21 லெவல் 2 10 லெவல் 3 29 ஓவரால் ஸ்கோர் 60 அருண் அரவிந்த் லெவல் 1 24 லெவல் 2 நோ பாயிண்ட்ஸ் லெவல் 3 23 ஓவரால் 47 அமித் சுமித் லெவல் 1 27 லெவல் 2 5 பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்டில் 15 overall 47
ரெண்டு பேருக்கு நடுவுல டை இருக்கே 47 47. எஸ் அதுதான். இப்போ என்னன்னா கொலகமா இருக்கு, நம்ம குட் நியூஸ் கண்டிப்பா ஒரு பேட் நியூஸ் வச்சிருப்பீங்க. குட் நியூஸ் பண்ணிடலாமா? குட் நியூஸ் பண்ணுவோம். சோ தி பெஸ்ட் ட்வின்ஸ் ஆஃப் தி வீக், சாய் சத்யா சாய் நித்யா, 60 பாயிண்ட்ஸ். பெஸ்ட் ட்வின்ஸ் ஆஃப் த வீக்குக்கு வேந்தர் டிவி வழங்கும் 10,000 ரூபாய் கேஷ் ப்ரைஸ் மற்றும் ஒரு ஸ்மார்ட் போன் கொடுங்க. ஸோ அடுத்து இது ரெண்டு, இப்போ ஒரு டை பேக்கர் வந்திருக்கு. ஆமாம், 47 வந்திருக்கு, ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க. இப்போ இதில் யாரை வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க? யூஸ்வலாக ஒரு டை இருந்துச்சுன்னா ஒரு டை பிரேக்கர் இருக்கும், ஒரு டாஸ்க் கொடுப்போம், அதை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் உள்ளே வருவாங்க. பட் இந்த ரவுண்டில் நாங்கள் அதை பண்ண விரும்பலை. ஸோ ரெண்டு பேரையுமே இந்த ஷோவில் இருக்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சுருக்கோம். ஓகே இனியா, லெட் அஸ் கிவ் தம் எ சான்ஸ், லெட் தம் கண்டினியூ. ஓகே அமித் சுமித், ஓகே ஃபைன், அருண் நாரன் வாங்க. Okay, so now for the end of the show, இது வேந்தர் டிவி நிறுவர். இங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு ரெண்டு. ஓகே, அடுத்த வாரம் மூணு கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து இனிமேயும் உங்களை பார்க்க வராங்க. ஆமா, வாரம் வாரம் வருவோம். அடுத்த வாரம் மீண்டும் புது செட் ஆஃப் எக்ஸைட்மெண்டோட வரும். அதுவரை எல்லாரும் குட் பை சொல்லுங்க. குட் பை. போங்கச்சி, நான் கால கையிலே நடந்து போறேன் பண்ணக்கூடாது, காலில் நடக்கணும். White strides வச்சாங்க, லாங் லாங் strides. You put long steps. அந்த ஃபிளிப்பரை காலில் போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்க கடல் கண்ணி மாதிரியே இருப்பாங்கல்ல, பார்க்க நிஜத்தில் சொறா மாதிரியே இருக்கிறாரு பாரு. அமேசிங். ஓகே, என்ன பண்ணுறது, வாழ்வியில் ஏற்ற தாழ்வு இருக்க தானே செய்யும். ஒரு வாட்டி தலைகை நிற்பாங்க, ஒரு வாட்டி காலில் நிற்பாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவீங்க, ஆட்டுவீங்களா நீங்கள்? ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் உங்கள் மியூசிக் போகிற டக்குனு ஆடுவீங்களா? ட்ரை பண்ணுறோம். மாட்டிங்களா? ஆட்டி டக்கு டிஸ்க் டக்கு டிஸ்க் டக் சேஞ்சு போ, ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். நித்யா சாய் நித்யா, ரைட் வலது கை நீட்டுங்க. ஓகே, இப்போ லெஃப்டரா போங்க, போங்க சொல்லுங்க. சொன்னீங்களா, ஹைவே சிக்னல் நிற்கிற டிராஃபிக் போலீஸ் மாதிரியே இருக்கிறீங்க. போய் நின்ட்டீங்கன்னா வானவே வேணாம், யாரும் வந்து உங்களை லாரி அடிக்க மாட்டாங்க. அமித் சுமித், உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சா? என்ன பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு அதனால கொஞ்சம் யோசிக்கிறீங்கன்னா, லாங்குவேஜ் கன்னடாவில் போட்டு தான் கரெக்டாக ஆட்டிருப்பீங்களா? ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ், பெங்காலி இதெல்லாம் கொண்டு வர முடியும். ஏதோ எங்களுக்கு முடிஞ்ச இங்கிலீஷ் வேணால் போடலாம். ஒரு விட்டே ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. ஏண்டா அத்தனை பேர் அங்க உட்காந்துருக்குறோம், எங்களை பார்க்காம நீ நேரா இனியா நல்லா இருக்கிறாங்க வந்திருக்கேன்னு சொல்லி அவங்களே பார்த்து பேசினுக்குறேன். நீங்க தானே சொன்னீங்க ஜூலியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு.